ஹ் விஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரெஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பல பலப்பான சர்மத்திற்கு மயோனிஸை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்கலாம் சோயா பீன்ஸ் எண்ணெய் மற்றும் முட்டையை பயன்படுத்தி செய்யப்படும் மயோனிஸ் சர்ம பராமரிப்பிற்கு பயன்படுத்தப்படும் ஒரு உயர்தர மூலப்பொருளாகும் கலங்கம் இல்லாத அலகான சர்மத்தை பெற இந்த மயோனிஸ் பெரிதும் உதவியாக இருக்கும் சில காலங்களுக்கு முன்பு வரை மயோனிஸ் தலைமுடி பராமரிப்பிற்கு மட்டுமே பயன்படுத்தி வந்தார்கள் தற்போது சில ஆராய்ச்சிகளின் மூலம் இது சர்ம பராமரிப்பிற்கும் பயன்படுத்தப்படுகிறது மயோனிஸில் உள்ள அதிக அளவு புரதம் சர்ம ஆரோக்கியத்தை அதிகரித்து சர்ம அலகை மேம்படுத்துகிறது சர்மத்தில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மயோனிஸ் சிறந்த தீர்வை தருகிறது இன்று நாம் மயோனிஸை பயன்படுத்தி சர்ம பாதிப்புகளை போக்கி களங்கமற்ற சர்மத்தை பெரும் வழிகளை பார்க்கலாம் மேக்கப் உதவி இல்லாமல் அழகான சர்மத்தை பெறுவது என்பது வரம்தானே அவற்றை பற்றி பார்க்கலாம் வாங்க மயோனிஸ் மற்றும் ஓட்ஸ் ஒரு டீஸ்பூன் வேக ஓட்ஸ் மற்றும் ஒரு டீஸ்பூன் மயோனிஸையும் இரண்டையும் ஒன்றாக கலந்து ஒரு பேஸ்டை போல் செய்து கொள்ளுங்கள் இந்த மாஸ்கை உங்கள் முகத்தில் தடவுங்கள் பதினைந்து நிமிடங்கள் அப்படியே விட்டுவிடவும் பிறகு வெதுவெதுப்பான நீரினால் முகத்தை கழுவுங்கள் வாரத்திற்கு ஒருமுறை இதனை பயன்படுத்தினால் முகத்தில் உள்ள இறந்த செல்கள் மற்றும் துளைகளில் உள்ள அழுக்குகள் வெளியேறி சர்மம் பிரகாசமாக காட்சியளிக்கும் மயோனிஸ் மற்றும் ஆரஞ்சு தோல் மாஸ் அரை டீஸ்பூன் ஆரஞ்சு தோல் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மயோனிசஸ் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள் இந்த கலவையை உங்கள் முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் கழித்து முகத்தை வெதுவெதுப்பான நீரினால் கழுவுங்கள் முகத்தில் கருமை திட்டுக்கள் இருந்தால் வாரத்தில் ஒரு முறை இதனை பயன்படுத்தலாம் மயோனிஸ் மற்றும் பாதாம் எண்ணெய் மாஸ் அரை டீஸ்பூன் பாதாம் எண்ணெயை எடுத்துக்கொள்ளுங்கள் இதனுடன் ஒரு டீஸ்பூன் மயோனிஸை சேர்த்து நன்றாக கலக்கவும் இந்த கலவையை முகத்தில் தடவி பத்து நிமிடம் கழித்து மன்மையான கிளிசரின் மூலம் வெந்நீரால் முகத்தை கழுவுங்கள் வாரத்திற்கு ஒருமுறை இதனை பயன்படுத்தினால் வறண்ட சர்மம் மிருதுவாக மாறும் மயோனிஸ் மற்றும் அரிசிமாவு மாஸ் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவை ஒரு கிண்ணத்தில் சேர்க்கவும் இதனுடன் ஒரு டீஸ்பூன் மயோனிஸை சேர்க்கவும் இந்த கலவையை நன்றாக கலந்து முகத்தில் தடவவும் பத்து நிமிடம் கழித்த முகத்தை வெதுவெதுப்பான நீரினால் கழுவுங்கள் சூரிய ஒளியால் சருமத்தில் உண்டாகும் கருமை மற்றும் பொலிவிழந்த சருமத்தை சரிசெய்ய உதவும் மயோனிஸ் மற்றும் கற்றாழை மாஸ் ஒரு டீஸ்பூன் மயோனிஸ் மற்றும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கற்றாழை ஜெல் ஆகியவற்றை ஒன்றாக கலந்து ஒரு மாஸ் போல் செய்து கொள்ளுங்கள் இந்த மாஸ்கை முகத்தில் தடவி இருபது நிமிடம் ஊறவிடுங்கள் பிறகு வெந்நீரினால் முகத்தை கழுவுங்கள் இதனால் வாரத்திற்கு ஒருமுறை செய்து வந்தால் முகத்தில் நீர் அதிகமாக காணப்படும் மயோனீஸ் மற்றும் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் மயோனீஸ் மற்றும் அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவை ஒன்றாக கலந்து கொள்ளுங்கள் இந்த கலவையை உங்கள் முகத்தில் தடவவும் இந்த கலவையை தடவிய பிறகு மென்மையாக மசாஜ் செய்யுங்கள் பிறகு வெதுவெதுப்பான நீரினால் முகத்தை கழுவுங்கள் இதனை தொடர்ந்து செய்து வந்தால் முகத்தில் உள்ள கரும்புள்ளி நீங்கிவிடும் மயோனிஸ் மற்றும் அலிவெண்ணெய் மாஸ் மயோனிஸ் மற்றும் அலிவெண்ணெய்யை ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டையும் ஒன்றாக கலந்து ஒரு மாஸ்கை போல் செய்து கொள்ளுங்கள் இந்த மாஸ்கை முகத்தில் தடவி மென்மையாக மசாஜ் செய்யவும் மசாஜ் செய்த பிறகு வெது வெதுப்பான நீரினால் முகத்தை கழுவுங்கள் வரத்தில் ஒருமுறை இதனை செய்தால் வயது முதிர்வை தடுத்துவிடலாம் மயோனிஸ் மற்றும் எலுமிச்சை சாறு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மயோனிஸ் மற்றும் ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு ஆகியவற்றை ஒன்றாக கலந்து கொள்ளுங்கள் இந்த கலவையை முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் அப்படியே விடவும் பிறகு மென்மையான கிளிசரின் மற்றும் வெதுவெதுப்பான நீரினால் முகத்தை கழுவுங்கள் சீரான சர்ம நிறத்தை பெற இந்த முறை வாரத்திற்கு ஒரு முறை பயன்படுத்தினால் சர்ம பாதிப்புகளில் இருந்து விலகி அழகான சர்மத்தை பெறலாம் ஓகே விவாஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க தேங்க்யூ